இருப்பதால் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் அருகில் உள்ள மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். படகுகளையும் கட்டுமரங்களையும் பாதுகாப்பான இடத்தில் கட்டி வைக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் ரேடியோல சொன்னதை கேட்டீங்கல்ல, சீக்கிரம் கிளம்புங்க, பக்கத்துல இருக்கிற புயல் பாதுகாப்பு மையத்துக்கு போயிடுவோம். வாங்க. இருங்கப்பா, சூறாவளி வரும்போது முதல்ல என்னென்ன செய்யணும், எதெல்லாம் நாம செய்ய கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சிக்கு, உனக்கு தெரியும் தானே? அப்பாவா, நாம ரெண்டு பேரும் செஞ்சு காட்டுவோம். சிக்கு, முதல்ல என்ன செய்யணும்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, வீட்டு பத்திரம், இது மாதிரி முக்கியமான ஆவணங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கணும். பீரோல வச்சிடுறேன். அதெல்லாம் குடிச்சிக்கு. பேட்டரி, டார்ச் லைட், ரேடியோ, இது எல்லாத்தையும் அவசியம் நம்ம கூட எடுத்துக்கணும். கேஸ் கசிவு ஏற்படாதபடி சிலிண்டரை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஜன்னல் கதவு, வாசல் கதவுகளை டைட்டா மூடி வைக்கணும். எல்லாம் மாப்ள எல்லாத்துக்கும் போய் சொல்லல. ஏ கன்சாமி, அட உடஞ்சு ஊருக்குள்ள வெள்ளம் வந்துகிட்டு இருக்கனே ராம்சாமி சொன்னா, எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க. அட சீக்கிரம் கிளம்புல கேட்டீங்கல்ல, வெள்ளம் வரதுக்குள்ள சீக்கிரம். நாம வெயில் வரும்போது இப்படி மேல் தளத்துல இருக்க கூடாது, வேடிக்கையும் பார்க்க கூடாது. கீழே வாங்க. கேட்ட இல்ல, வா போலாம். அரசாங்கம் சொல்றத கேட்டுடுவோம், ஆபத்துல இருந்து நம்மள காத்திடுவோம்.